குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனிமையை கண்டு என்னை அணுகினார் பாஜக சீனியர்கள், அவருக்குத்தான் சப்போர்ட். மனசு நொந்து போயிட்ட பாஜகவுக்கு குட் பை. ராஜினாமா செய்த கௌதமி, அதிரும் கமலாலயம். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த குரு சிஷ்யன் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் கௌதமி. அதன் பிறகு பல்வேறு பிரபல கதாநாயகர்களுடன் இணைந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் 125க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இதற்கிடையில் 1997 பாஜகவில் இணைந்த கௌதமி அக்கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். அப்போது கௌதமி செய்த பிரச்சாரங்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனம் ஈர்த்தன. பின்னர் சில காலம் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த கௌதமி மீண்டும் 2017 பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் திரைப்பட நடிகை கௌதமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த மாதத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் 125க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய படங்களில் நடித்துள்ளேன். கடந்த 2004 எனது மகளுக்கு 4 இருக்கும்போது நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டேன். நான் சினிமாவில் 17 முதல் நடித்து சேமித்த படத்தின் மூலம் ஸ்ரீபெரும்பத்தூரில் 46 நிலம் வாங்கினேன். தற்போது இந்த இடத்தின் மதிப்பு ₹25 கோடி. எனது மகளின் பராமரிப்பு செலவு மற்றும் எனது மருத்துவ சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்பத்தூரில் உள்ள இந்த இடத்தை விற்பனை செய்ய முடிவு செய்தேன். இந்த நேரத்தில் கட்டுமான நிறுவன அதிபர் அழகப்பன் என்பவர் தொடர்பு கொண்டு எனக்கு சொந்தமான நிலத்தை விற்று தருவதற்கு உதவி செய்வதாக கூறினார். நான் அவரை முழுமையாக நம்பினேன். எனவே எனது நிலத்தை விற்பனை செய்து தருவதற்கான அதிகாரத்தை, அதாவது பவர் ஆஃப் அட்டர்னியை, அழகப்பனுக்கு வழங்கினேன். அந்த சமயத்தில் என்னிடம் பல்வேறு பத்திரங்களில் கையெழுத்து பெற்றுக் கொண்டார். இந்த பத்திரங்களை தவறான வழியில் பயன்படுத்த மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்தார். அதே வேளையில் எனது கையெழுத்தை மோசடியாக போட்டும் போலி ஆவணங்களை தயாரித்தும் அழகப்படும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் என இடத்தை அபகரித்து மோசடி செய்துள்ளனர். இது பற்றி கேட்டால் கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். அதே போல 4 கோடி ரூபாய் பணத்தை வேறு வகையில் மற்றொரு சொத்துக்கள் வாங்குவதாக கூறிக்கொண்டு அழகப்பன் குடும்பத்தினர் வங்கி கணக்கில் மாற்றி மோசடி செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளூர் கோட்டையூர் கிராமத்தில் 1 ஏக்கர் 29 சென்ட் நிலத்தை விற்பனை செய்து நீலாங்கரையில் 6.62 கிரவுண்ட் இடத்தை வாங்கியதாகவும் அந்த சொத்தையும் மோசடி அழகப்பன் அபகரித்ததாகவும் தெரிவித்த கௌதமி, தன்னிடம் கேட்காமலேயே அந்த இடத்தில் மின்சார இணைப்பு மற்றும் கட்டட அனுமதி வாங்கி 2 அடுக்குமாடி கட்டடத்தை கட்டியதும் அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார். தனது சொத்து ஆவணங்கள் அனைத்தும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மோசடி செய்த சொத்துக்களை மீட்க முயற்சித்ததாகவும், ஆனால் அரசியல் பலம் மற்றும் அதிகார பலம் காவல்துறை அதிகாரிகள் வைத்து மிரட்டி சொத்துக்களை மீட்க முடியாதபடி செய்திருப்பதாகவும் நடிகை கௌதமி அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். சொத்துக்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட தன்னை மட்டுமல்லாது தன் மகளுக்கும் தனக்கு உதவி செய்யும் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அழகப்பன் கொலை மிரட்டல் கொடுப்பதாக குற்றச்சாட்டி புகாரில் தெரிவித்துள்ளார். தன்னிடம் மோசடி செய்து அபகரித்த சொத்துக்களை மீட்டு தருமாறும் கொலை மிரட்டல் விடுக்கும் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் நடிகை கௌதமி. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடிகை கௌதமியிடம் நீண்ட நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தையும் பெற்றனர். அடுத்த கட்டமாக குற்றம் சாட்டப்பட்ட அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான பிரச்சனையில் அக்டோபர் 23 இன்று பாஜகவிலிருந்து நடிகை கௌதமி விலகுவதாக அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தான் 25 காலமாக பாஜகவில் இருந்தேன். பாஜக நிர்வாகியான அழகப்பன் என்பவர் என்னை மிரட்டி சொத்துக்களை பறித்தார். இன்று நான் என் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நிற்கிறேன். கட்சி மற்றும் தலைவர்களிடமிருந்து எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து என் வாழ்நாள் சம்பாத்தியத்தை ஏமாற்றியவன் ஒருவனுக்கு கட்சியில்
பலர் தீவிரமாக உதவுகிறார்கள். அந்த ஏமாற்றுக்காரனுக்கு நெருங்கிய நண்பனாக இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அழகப்பன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது தனிமையை கண்டு என்னை அணுகினார். ஏனெனில் நான் என் பெற்றோர் இருவரையும் இழந்த ஒரு அநாதை மட்டுமல்ல, ஒரு கை குழந்தையுடன் கணவர் இன்றி ஒரு தாயாகவும் இருந்தேன். அக்கறை உள்ள ஆண் என்ற போர்வையில் அவர் என்னையும் எனது குடும்பத்தையும் ஆதரிப்பது போல வந்தார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்நிலையில்தான் எனது பல நிலங்களின் விற்பனை மற்றும் ஆவணங்களை அவரிடம் ஒப்படைத்தேன். சமீபத்தில் தான் அவர் என்னிடம் மோசடி செய்ததை கண்டுபிடித்தேன். என்னையும் என் மகளையும் அவரது குடும்பத்தில் ஒரு அங்கமாக வரவேற்பது போல பாசாங்கு செய்து அவர் நன்றாக ஏமாற்றி விட்டார். இது தொடர்பாக கட்சியின் சீனியர்கள் யாரும் கேள்வி கேட்காமல் அவருக்கு ஆதரவாக இருந்தனர். மன வேதனையுடன் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன், இவ்வாறு அவர் கூறியுள்ளார். பாஜகவிலிருந்து விலகுவதாக நடிகை கௌதமி அறிவித்த சில மணி நேரத்தில் அவர் அளித்த இரு புகார்களிலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அழகப்பன், அவரது மனைவி நச்சல் அழகப்பன், மகன் சிவா, மருமகள் ஆர்த்தி மற்றும் பாஸ்கர், சதீஷ் உட்பட 6 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் தற்போது தலைமறைவாகியிருக்கும் நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.